கதை இது கதை எங்க ஊரு கதை அப்ப நாத்தா பாட்டன் பட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊரு கதை அப்ப நாத்தா பாட்டன் பட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போம் அல்ல கதை ஊர் கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்கள் பக்குவம் அப்பணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் டான்போலி காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் டான்போலி காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம் கதை நேரம் காணல முதலாளி உனக்கு தெரியாது நான் இவ்வளவு எவ்வளவு முதலீடு போட்டிருக்கிறேன் இன்றைக்கு உன்னை வச்சுதான் இவ்வளவு முளைக்க போறேன்னு ஒரு 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 உங்களை வேலைக்கு வர போடா சனம் பெற போடா உங்க முதலாளி என்ன பேக்காட்டி நீங்க ஏணி வைக்கிறேன்னு சொல்லி ஏத்தி விட்டுட்டு பாரு படுத்துற வாண்டே இப்படித்தான்டா பேலி என்ன அப்படித்தான் அப்படித்தான் வந்துட்டாயா கட்டிக்காரன்டா எனக்கு அப்பவே தெரியும் உன்னை வச்சு ஒரு வேலை செய்தா அது சக்சஸ் என்ன தெரியும் ஒரு கையை காட்டு அவன் முதலாளி சிந்தாமல் வியர்வை சிந்தாமல் நல்லா தண்ணி போதல் இருக்க முதலாளி நீ ஒண்ணும் கொண்டு வாமல போன் நீ சும்மா அலட்டாயாது சொல்லி அனுப்பி விட்டுட்டு தராம கூடாது இல்ல முதலாளி விழுந்துருவன் போலதான் கிடைக்குது எனக்கு உனக்கு சேட்டு அதிகமாயி போச்சியா விழுந்தாலும் பரவாயில்ல அதை வச்சு ஒரு மூன்று நாளைக்கு ஓட்டலாம் சரியா அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்ல என்ன முதலாளி மூன்று நாளைக்கு வச்சு ஓட்ட ஓட்ட போறீங்க என்ன விஷயம்டா சொல்ல கேள் சொல்லுங்க இப்ப இந்த இடத்துல நான் ஒரு கடை கொண்டு போட்டிருக்கிறேன் முதலாளி இங்க திரும்புங்க முதலாளி காத்து கஞ்சியோ போகுது எனக்கு ஓ கடை கொண்டு போட்டிருக்கிறேன் சரியா அங்கால அந்த கடையை இவ்வளத்த கொண்டு வர இல்ல அப்ப அதுல கடை அங்கால போட்டிருக்கோம் நேற்று வந்து துப்புரவாக்கினமே அதுல வந்து ஒரு சாப்பாட்டு கடை தண்ணி சோடா அப்படி இப்படி சொல்லி ஒரு கடை போட்டாச்சு சரியா சாய்ஸ் ஐட்டம் அது சொல்லி அதுல ஒரு பெரிய முதலீடு போட்டிருக்கு அவ இப்ப நீ விழ போறான்ற நியூஸ் வந்து எல்லா இடமும் பரவும் பரவ சனம் எல்லாம் தரு வந்தோன்னு என்ன செய்வோம்னு சொன்னா அதுல சனம் பாற வந்து வரைக்கும் இன்ன மாதிரி மேலேறக்குள்ள தண்ணி கொண்டு வரல தானே அதே மாதிரி சனமும் தண்ணி கொண்டு வராது சின்ன பிள்ளைகள் வரும் பெரியாக்கள் வரும் அப்ப நான் இஞ்சி எல்லாத்தையும் வித்து போடுவேன் உனக்கு பரவாயில்ல பார்த்தும் பார்க்காமலும் கொஞ்சம் சம்பளம் போட்டு தரலாம் அப்ப என்ன வச்சு நீங்கள் ஓட போறீர்கள் டேய் இதுதான்டா பிசினஸ் இதுதான் வியாபாரம் அப்ப எனக்கு என்ன முதலாளி உனக்கு இந்த மாதிரி சம்பளத்துல கூட்டி தந்து ஒரு அஞ்சு நாள் லீவு தரலாம் சரியா அஞ்சு நாள் என்ன வேற முள்ளா லீவா தான் கிடக்க போகுது இப்ப என்ன பிரச்சனை உனக்கு ஒண்ணுமில்ல தானே நீ அஞ்சா லீவு கட்டணீங்களோ நல்லூர் கோயில் வருது அஞ்சா லீவு தான் கொண்டு கட்டீங்களோ அதாலதான் இன்றைக்கு இந்த இடத்துக்கு கூட்டிக்கொண்டு வந்த நான் சும்மா இந்த சனத்தை பேக்காட்டி உழைக்க வேணும் சும்மா இந்த சனத்துக்கு செப்பியா இருந்து கொண்டு மேசையில இருந்து கொண்டு உழைச்சி கொண்டு வைக்கலாம் முதலாளி என்ன அது செருப்பு இருந்தா போட்டுடுங்க முதலாளி உங்களுக்கு நான் செருப்பு போடுறது சரி மேல வாங்க முதலாளி நீங்க மேல கொண்டு வாங்க கொண்டு வரு அந்த கிரணம் தான் கூடி போச்சோ நீ கொண்டு ஆனா இனி இறங்கலாது
இறங்குறக்கான இதெல்லாம் பட்டி விட்டு பார்த்தனியோ? யோ முதலாளி, உனக்கண்டு தானே நீ என்ன அனுப்பினு, நீ எல்லாம் உண்ட கடையில இருந்து எடுத்து தந்துருக்கணும். டேய் முதலாளி என்ற அப்புறம் எல்லாம் தரணும்ன்ற அவசியம் இல்ல. முதலாளி முதலாளி தண்ணி விட டே பொற அவன் வரட்டும்டா, கோவில் வரட்டும், கோவில் வந்தவொடனே உனக்கு தண்ணி அனுப்பி விடுற. கோவில் இன்னும் வேற இல்லை. அவன கடையில் கோவில் கோழி குடிக்க போனவன் வருவான் வருவான் பார்த்து கொடுங்க. டே உனக்கு ஒரு கதை ஒன்று சொல்றேன் கேக்குறியே. ஐயோ முதலாளி தலைய சுத்துது எனக்கு. நீ ஒரு ஐயோ முதலாளி வேணாம் முதலாளி, நீ பண்ணுங்க நீ பண்ணுங்க முதலாளி. ஓ ஏதாவது கிடைக்குமா முதலாளி? பொற உனக்கு என்னென்ன அனுப்புறேன்னு நான் ஜோதிச்சோன்றிருக்கிறேன் முதலாளி. வியாபாரம் செய்யறதுல நல்ல விருப்பம் அவருக்கு. அப்ப சரியன்று போட்டு வேலை தேடி அலைஞ்சிருக்கு, அவருடன் வேலை கிடைக்க இல்லை. சரியா? அவர் ஒரு செட்டியார் வீட்ட போயிருக்கிறார். சரியா? டேய் ஓ முதலாளி ஓ கதை சொல்றேன் கேள். இல்ல முதலாளி, கீழே இருப்போமோ படப்போமோ பாத்துனா. கதை சொல்லே கீழ வடிவா கேட்கணும், இந்த கதை தான் முக்கியம். சரி இல்ல முதலாளி, நான் படப்போமோ பாத்துறேன் கதை கேட்டு. அதுதான் கேள். அப்ப அந்த அவர் வந்த ஒரு சின்ன பொடி, என் வேலை இல்லை, நான் வேலை செய்யணும்னு சொல்லி எல்லா ஆடமும் அலைஞ்சு ஒரு செட்டியார் வீட்ட போறான். செட்டியார் வீட்ட போவேக்குள்ள அந்த செட்டியார் வந்தோட பேசி பேசிட்டு பேசுறேன், உனக்கு இவ்வளவு காசு தந்திருக்கிறேன், இவ்வளவு பொருள் தந்திருக்கேன், ஆனா நீ நல்லா வரல, திரும்பவும் என்னட பொருளுக்கு வந்து நிக்கிறேன். இங்க வேற இதுல ஒரு எலி செத்து போய் கிடக்குது, நல்ல ஒரு கட்டிக்காரனா இந்த எலிய வித்தாவது அவன் பணக்காரன் வந்துருவான். ஐயோ முதலாளி பணக்காரனாயிட்டான். இப்படியே காலம் போய் அவன் ஒரு பெரிய பணக்காரனாகி அந்த எலிய பவுண்ட்ல செய்திருக்கிறான். பவுண்ட்ல செய்து ஓட்டு இந்த செட்டியார் விட்ட போயிருக்கிறான். அந்த சின்ன பொடி ஒன்று வந்துச்சுதே, அந்த பொடி செட்டியார்கிட்ட பவுண்ட்ல கொண்டு எலிய கொடுக்க அவன் கேட்டிருக்கான், ஏனண்டு நான் உங்கள்கிட்ட ஒரு செத்தெலி வேண்டி, நான் அந்த எலியில இருந்தா நான் இந்த பணக்காரனா வந்திருக்கிறேன். அப்ப இதுல நான் உங்களுக்கு ஒரு சன்மானமா நான் உங்களை மதிச்சு இந்த எலிய பவுண்ட்ல தாரனுண்டு. அப்ப அவர் உடனே தன்னோட மகளை அவனுக்கு கட்டி கொடுத்தாரான். அதே மாதிரி தான் உனக்கு நான் பிசினஸ் கதை தான் சொல்லுவேன். அப்ப முதலாளி இங்க ஒரு பள்ளி பூச்சி கூட உண்டேங்கானல எலியங்க என்ன பிடிக்கிறது? அட பாவி, தெரியாதமா நான் உன்னை கண்டுபிடிச்சே பாரு, என் புத்திய செருப்பாலையே அடிக்கடா, செருப்பாலையே அடிக்க. நீ ஒன்னும் பிடிக்க தேவையில்லை, இதோட நீ பெரிய ஆளா வந்துருவோம். ஆனா உண்டு முதலாளி, கீழ இருந்து என்ன பார்க்க முடியாது, பெரிய ஆளா தானே தெரியுது உங்களுக்கு. அதானே நான் உன்னை அண்ணா தான் கதைக்கிறேன். அவனுக்கு காசுதான் முக்கியம், மற்றவனை பற்றி எந்த அக்கறையும் கருத்தும் தேவையில்லை. யோசனையே தேவையில்லை. இப்ப உனக்கு பின்னாலே ஒருத்தன் அதெல்லாம் உடைச்சு கொட்டின கவனிச்ச நீங்க இப்ப இறங்க கூடாது. பின்னால படிக்கட்டெல்லாம் உடைஞ்சு இப்ப இருக்க சிவி பேருக்கு பேர் பின்னால இறங்கிடாத படிக்கு.
நீ ஏறின கயிறெல்லாம் அவுட் ஆச்சு பார். ஐயோ முதலாளி, ஓ என்ன முதலாளி, மண்டைக்கு மூளை இல்லாத வேலை பாத்துக்கிறீங்க. என்னன்னா நீ அவசரப்பட்டு இறங்கிட்டா இந்த பிசினஸ் விழுந்து போடும். நீ பின்னேரம் 6-7 மணி மட்டும், சிறவள்ள ஜனம் 9 மணி மட்டும் கூடினாலும் நீ 10 மணி மட்டும் இருக்கணும். அப்ப முதலாளி இந்த பக்கத்துல இறங்கட்டா? இந்த பக்கத்தாலே முறங்கலாது, எல்லாம் உனக்கு இதெல்லாம் சரிஞ்சு போகுது. ஆனா விழுந்தா நான் பொறுப்பில்ல. ஏன்னா இதுக்கு மட்டும் எருமை மாடு பொறுக்க போறேன் மாரி இதண்டுது. சரி முதலாளி, நீ கீழே போய் காக்க பொறுக்கு போ. எங்க அது கீழே போகவன் ஆரஞ்சு மாவங்களை நின்று அனுப்பி விடுங்கோ. நீ உங்கியே இரு, எனக்கு வந்து காசு முக்கியம். அப்ப முதலாளி நான் இருக்கிறேன்னு அவன்கிட்ட யார்கிட்ட கதறைய கொடுத்து அனுப்பி விடுங்கோவன். எங்க மேல டே, உனக்கு கிரந்தம் குடி போய் சொறி கதை காய்ச்சி கொண்டிருக்கிற. சரியா, வெளுத்து விட்டுறோம் பிடிச்சு சொல்ற கேள். சரி சொல்லுங்க முதலாளி. இப்ப நீ கத்தி கத்தி தொண்டிய அஞ்சாமாக்காத, சரி கத்தி கத்தி சக்தியை வீணாக்காத. ஏண்டா சனம் வரையக்க கத்தணும். ஹலோ முதலாளி, இப்ப 100 பேர் வந்தா ஒரு கைய கட்டு பாப்பம். ஹலோ டே வடிவாடா முதலாளி, உடம்புலாம் சுடுகுது முதலாளி. வடிவா வடிவா, 100 பேருக்கு காய் காட்டு பாப்பம். நான் சாக போறேன், நான் சாக போறேன்ற மாதிரி. நான் சாக மாட்டேன், நான் சாக மாட்டேன். டே அப்படி சொன்னீன்னா சனம் வராடா. நான் சாக போறேன், நான் சாக போறேன். நான் எந்த சாவுக்கு காரணம் முதலாளி தான். உனக்கு திரும்பவும் கீழதான் கூடி போச்சோ? இல்ல முதலாளி, நீங்க தானே காரணம். டே நீ மேல இருந்து சத்தம் போட்ட காய்ச்சா தூர கேக்குமாடா. கிரந்தம் கதைக்காடா, சொல்றத வடிவா கேள். சொல்றத வடிவா கேள். பொருவா சனம், என்னடா சனத்தை காணல, நேற்று புள்ள இதுல நேற்று நான் வந்தனா நல்ல சனம் நின்றாது. இப்ப முதலாளி ஆள் இல்ல இடத்துக்கிட்ட ஆள் வரும் ஆள் வரும் என்று வந்து கொண்டிருக்கிறேன். அங்கால கடை போட்டுனான், அங்கட கோவில் நிக்கிறான், வசந்த் நிக்கிறான், கோவில் முத கோ கோடிய கொண்டுட்டான்னு வேறங்க, அட துஷியன் நிக்கிறான், எல்லாரும் நிக்கிறாங்க அங்கால. நான் என்ன கார்ல இல்ல வேற வந்தேன். உன்ன போவேக கார்ல ஏத்திட்டு போறேன். சரியோ? ஓ மூஞ்சிரு தான் போ வழியா கண்ணிலேயே விளக்கு மாத்த கொண்டு போஞ்ச. சரி உன்ன நான் இங்க கார்ல வந்தா போவேக, உன்ன நான் கார்ல ஏத்திட்டு போறேன். எனக்கு சாதவ கண் கூசுதுடா உன்ன பார்க்க. ஆனா வடிவா தான் இருக்கிற. இரு இரு இரு, இப்ப காலம் என்ன சாப்பிட்டு வந்த நீ முதலாளி? வெறும் தேர்தனி மட்டும்தான் முதலாளி குடிச்சினான். பரவாயில்ல பரவாயில்ல, அப்பதான் நீ இந்த தென்பில்லாம கதைக்க 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 சனம் எல்லாம் உன்னை பார்த்து இறக்கப்பட்டு நான் இதுல ஒரு துண்டு மூண்டு விதி விரிச்சு விடுவேன. யாரு உங்களுக்கா? அதுல கொஞ்சம் காசு விழும், அதுதான் உனக்கு இன்னைக்கு சம்பள காசு. சரியா சரியா, அப்ப அதுக்கேற்ற மாதிரி கதைக்க வேணுமா? பொறுவார் அவங்க என்ன செய்யறாங்க பாத்துட்டு வார். ஒரு பாட்டு ஒன்று பாடு பாப்போம். என்ன பாட்டு முதலாளி? என்னண்டான ஒன்று பாடுறா ஏதாவது நல்ல ஒரு பாட்டு ஒன்று முதலாளி வருது. என்ன பாட்டு? படிக்கிறனா? பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. கொஞ்சம் சத்தமா சத்தமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து ஒன்றால் எல்லாம் சௌக்கியமே சொன்னது. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது. இந்த பாட்டு தெரியுமே? உச்சி பிள்ளையார் கோவில் கொண்ட இடம் திருச்சி மலைதனிலே. அது திருச்சி மேல முதலாளி. அந்த பாட்டு இருக்க பாடம் நல்லா இருக்கு. ஐயோ முதலாளி இன்னொரு பாட்டை கேளுங்களேன். பாடு பாடு. குயில புடிச்சு குண்டில் அடைச்சு கூவ சொல்லுகிற உலகம், மயில புடிச்சு காலை உடைச்சு ஆட சொல்லுகிற உலகம், அது எப்படி பாடும் ஐயா, அது எப்படி ஆடும் ஐயா. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார். ஐயோ முதலாளி சூப்பரா பாடின. அப்ப சூப்பர் சிங்கருக்கு போட்டா. இப்ப ஒரு கதை ஒன்று சொல்லு. கதை கதையா? ஓ அவர் கதை ஒன்று சொல்லு. என்ன கதை சொல்றது முதலாளி? என்னண்டாலும் மற்றவன் ரசிக்கக்கூடிய மாதிரி ஒரு கதை ஒன்று சொல்லு பாப்பம்.
இப்படிதான் முதலாளி. அவன் ஒருத்தன், ஒரு ராசா ஒருத்தன் இருந்தாராம், சரியா? அவன் எல்லா இடங்களும் போய் திரிஞ்சு சண்டையில் புடிச்சு நாடுகள் எல்லாத்தையும் புடிச்சு கொண்டு வருவான். அலெக்சாண்டர் மாதிரியா? சரியா மாதிரி. அவன் நாடுகள் எல்லாம் புடிச்சு புடிச்சு கொண்டு வந்து சரியான சந்தோஷத்துல இருக்கிற நேரத்துல இவனுக்கு சில நேரத்துல பயம். அரசனுக்கு தன்னோட இருக்கிறவங்க தன்னை கொண்டுருவாங்களோன்ற இது இருக்கு. அப்ப இவர் பார்த்துட்டு சொன்னேராம், ஆறாவது நல்ல அறிவாளியல் என்னடா மன சஞ்சலத்தை போக்குறதுக்காக எனக்கு ஏதாவது ஒரு தகவல் ஒன்று தரணும், சரியா? ஒரு ஐடியா ஒன்று சொல்லுங்க, என்ன செய்யறான்? ஒவ்வொருத்தரும் அப்படி இப்படி இப்படின்றலாம் கதை சொல்லியிருக்கணும். ஒரு முனிவர் ஒருத்தர் வந்தாரா, சரியா? ஒரு மோதிரத்தை கொடுத்தாரா, இந்த மோதிரத்தை போட்டுக்கொண்டு உனக்கு எப்ப ஆபத்து பெறுதோ அந்த நேரத்துல அதை துறந்து வேறன்ட்டு, சரியா? இப்படி ஒரு நாள் போக்கு இப்ப தோட்டு போன அரசன் மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க அந்த நாட்டு நாட்டு அரசங்கள். அவ்வளவு வேறும் உண்டா சேர்ந்து ஒரு படை அணிய எடுத்துக்கொண்டு வந்து இவனோட சண்டைக்கு வந்துட்டாங்க. இவன் படையும் தோத்து போச்சு, இவனும் ஓடுறான். ஓடி போய் போய் என்ன மாதிரி ஒரு மலைக்குள்ள வந்துட்டான். உன்ன மாதிரி என்ன மாதிரி ஒரு மலை உச்சிக்குல அவன் வந்துட்டான் முதலாளி. சரியா கேக்குதோ? கேக்குது கேக்குது கேக்குது. நல்ல கதை, நல்ல கதை, சொல்லு சொல்லு சொல்லு. அப்ப மலை உச்சிக்கு வந்து இருந்துட்டு இவன் ஒழிச்சிட்டான். இவங்க பின்னாங்கள கலைச்சு கொண்டு வந்தவங்க இவனை பார்த்தா இவனை காணேலே பொழுதும் பட்டுட்டு சரி ஒன்றும் செய்யலான்னு போட்டு இவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. இவன் அந்த மலை உச்சிக்குள்ள ஒரு வாரக்குள்ள போய் இருந்து எல்லாரும் தேடி தெரிஞ்சு கடைசி ஒன்றும் இல்லை, ஒரு சுனை ஒன்று தென்பட்டுச்சு அவனுக்கு. அதுல போய் ஒன்னும் செய்யலாது, போட்ட உடுப்பைய கலட்டி போட்டுட்டு அந்த தண்ணிக்கு மேல அந்த தண்ணியை எடுத்து குடிச்சானோ, குடிச்சு போட்டு இருக்க காலமா விடியேக்க அவன் மோதிரம் மின்ன தொடங்கிட்டு அந்த ஒளிபட ஒளிபட்டோன்னு வெளிச்சம் வந்தோன்னு இவன் அப்பான்னு உனக்கு ஞாபகம் வந்தது. இப்படி அந்த முனிவர் சொன்னாதானே ஆபத்து நேரத்துல பேரண்டு. அப்ப அவன் அந்த மோதிரத்தை துறந்து பார்த்தான முதலாளே. கேக்குதா? கேக்குது கேக்குது கேக்குது. நான் கேக்குறேன். அப்ப அதுல இருந்துச்சாம், இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும், உனக்கும் அதுதானே, சரியா? இத பத்தி ஒன்றும் யோசிக்காத, விடிவு காலம் ஒருத்தனுக்கு இருக்கு, உனக்கும் இருக்கு, உனக்கும் இருக்கு. சிலவள இன்றி கூட மறை ஒன்றும் தெரியாதான், சொல்லு சொல்லு. இப்படித்தான் மூதேஜி சொல்லி கொண்டிருக்கு. இன்னும் தண்ணி கொடுத்து அனுப்புது இல்ல, வேற உனக்கு சோடால மண்டி வச்சு அனுப்ப போறேன், சொல்லு சொல்லு. கேக்குதா? கேக்குது. கதையை சொல்லி முடியுதா? சரியாண்டு சொல்லி அதுக்கு பிறகு அவன் அங்கே இருந்து கொண்டு அதுக்குள்ள இருந்த தண்டை படைகள் எல்லாம் திரண்டு கொண்டு திரும்ப வந்து தண்டை நாட்டை பிடிச்சிட்டானா? அதே மாதிரி தான் முதலாளி, நானும் வந்து உண்ட கடையை பிடிப்பேன் பாரு. டேய், நான் அந்த அரசன் மாதிரி எப்படி யோசிச்சிய? நீ சில வேளையில இண்டியோடைய எல்லாம் அவுட் ஆகலாம் முதலாளி. உனக்கு முதலாளியும் ஒவ்வொரு மயிலும் ஒவ்வொரு மூலையில இருக்கு முதலாளி. நீ பச்சை நஞ்சன் முதலாளி, நீ சரியான நதியன் முதலாளி. நீ கேக்குறது அப்ப என்ன முதலாளிங்க? இப்ப சம்பளம் கூட்டி தரேன்னு சொன்னே ஒரு தண்ணி கூட மேல அனுப்புறியா? இல்ல மாஞ்சி மாஞ்சி என்ன என்ன மேல அனுப்பி போட்டு கஷ்டப்படுறான் பேரண்டு, கீழே வச்சு நீ வியாபாரம் பாக்குறதுக்கு பாக்குறதான் என்ன? டேய், நாங்க போடுற காசு நாங்க உழைக்கிறத தவிர உங்களுக்கு காசு வர அவசியம் இல்ல. நீங்க 5000 ரூபாய்க்கு வேலை செய்தா 500 ரூபாய்தான் தருவோம். இதான் எங்கட பிசினஸ். உனக்கு நான் 5000 ரூபாய் உழைச்சு போட இல்ல 4500 ரூபாய் எந்த காசை போட்டுனா தாரங்க நான் டியூஷன். ஐயோ முதலாளி, இப்பதான் எனக்கு விளங்கினது முதலாளி. என்ன இந்த மலையில நின்றா போறதான்? இப்ப எனக்கு இந்த மண்டைகள் வரை இருக்கு முதலாளி. என்ன வரை இருக்கு? இப்படித்தான் என்ன அங்கது மலையாத்து மக்களும் இப்படி கஷ்டப்படுங்களண்டு. அந்த மக்களையும் வச்சுக்கொண்டு என்ன போலியான உழைச்சி கொண்டிருக்காங்க. அவங்க சொல்றாங்க சம்பளம் கூட்டி தருவோம், அங்க கூட்டி கொடுக்க மாட்டாங்க. அது அது சரி, இப்பதான் எனக்கு விளங்கு. நீ எல்லாம் ஒரு அந்த ரத்தம் குடிக்கிற அட்டை முதலாளி. நீ என்கிட்ட இருந்து ரத்தத்தை குடிச்சு போட்டு நீ சௌசா போலாமட்டு வைக்கணும். ஒரு தண்ணி நான் உனக்கு ஐடியா வந்தனால பட்டத்துல கட்டி அனுப்பி விடாண்டு, அது கூட அனுப்ப தெரியாம இருக்கிற முதலாளி. நீ உங்களை மாதிரி 5 பேர், 10 பேர், 15 பேர், 20 பேர், 1000 பேர், 2000 பேர், 5000 பேர், 15000 பேர், 1000 பேர் கத்தினாலும் நம்மளே ஒண்ணும் செய்யலாது. நம்மளுக்கு ஒன்று நல்ல பேர் இருக்கு. ஐயோ முதலாளி, நம்மளுக்கு வெள்ள கொளர் இருக்கு முதலாளி. நான் மலையில இருந்து கத்தினா ஊர் முழுக்க கேட்கும் முதலாளி. நீ கேட்டாலும் ஜனம் முழுக்க என்ன நல்லவன்னு சொல்லும். என்ன செய்ய போறனண்டா? நீ விளைக்குல்ல விளத்தான் போற மயங்கி. இப்ப இப்ப உன்னே இவ்வளவு நான் கத்த விட்டேன்னு சொன்னா உன் சக்தி எல்லாம் போய் நீ விளத்தான் போற. அடப்பாவி, அப்ப நான் தோடி வந்து தூக்கத்தான் போறேன்.
உன்னை செத்த வீட்டு செலவு செய்ததுன்ற மாதிரி நான் காட்டத்தான் போறேன். டேய் நான் நல்ல பேர் எடுக்க போறேன். இதுதான்டா மலையகத்திலையும் மக்களுக்கு செய்கிறாங்களே, இதைத்தாண்டா நான் உனக்கு செய்ய போறேன். நான் உனக்கு செய்ய வைக்கல, நான் கொஞ்சம் பேர்கிட்ட காசும் வேண்ட போறேன், அதுல கொமிஷன் அடிக்க போறேன். நீ நெச்சு கொண்டிருக்காத நான் மூலகட்டவன் உன்னை ஏத்தினான் இறங்குறதுக்கு வழி இல்லாம செய்து போட்டேன். முதலாளி டேய் நீ எனக்கு இப்பதான் முதலாளி எனக்கு தெரியுதெல்லாம். இப்படித்தானே அந்த மலையாளத்து மக்களும் இதுதான் தேவை. நீங்க கத்த கத்தடா எங்களுக்கு அது அவ்வளவு ஒரு பலன். கத்து போட்டுவார். டேய் நஞ்சா நரியா டேய் டேய் புள்ளனரே எங்கடா நிக்கிற? எங்களை பிள்ளையில படிக்க வைக்கிறது நாங்க கஷ்டப்பட்டு, ஆனா அதுகளையும் படிக்க விடாம சம்பளம் கூட்டி தரணும்னு பிள்ளையெல்லாம் வேலைக்கு அனுப்பிட்டு கடைசியா எழுதுறதுக்கே அனுப்பு பிள்ளையில என்று சொல்லுவேன். அங்க எழுதுறதுக்கு அனுப்பினா கடைசியா இந்த காலை கூட்டுறதுக்கும் காலை தடவுறதுக்கும் காலை சுழக்கிறதுக்கு தான் நீ அனுப்பி பிள்ளையில வச்சிருக்க. எந்த பிள்ளைன்ற பிள்ளை படிக்க ஆனாவன்னா தெரியாட்டி இருக்க போது உன் பிள்ளை வாசிக்க தெரிஞ்சா இந்த பிள்ளைக்கு என்னடா மரியாதை? அதனால உன் பிள்ளைய பள்ளிக்குமே பூவா பண்ணணும்டா. இதுதான்டா எங்கடைய இது. அப்படியே இப்பதான்டா எனக்கு விளங்குடா என்ன போல அங்க இருக்கிற மக்களும் இப்படி எவ்வளவு அவஸ்தப்படுதலண்டு. நீங்க எல்லாம் ரத்தம் குடிக்கிற அட்டியல்றா. அது சரி, எங்கட சேனத்துக்கு நாங்க இப்ப நான் இதுல இருந்து கத்தி கத்தி சொன்னாலும் இதுக்குள்ள இருக்கிற செவிடங்காதல ஊதின சங்கு மேல்தான் அதுல கேக்கும். விளங்குது விளங்குது. ஓ அந்த கடிபட்டவன் வந்து பொண்ணா இருக்குது ரத்தம் குடிக்கிட்டு குடிச்சிட்டு சொல்லக்க நம்ப மாட்டாங்க. ஆனா ரத்தம் குடிச்ச அட்டை வந்து ஊதி போய் கிட கேட்கமோ அது சொல்லக மட்டும்தான், அதை பார்த்தோன்னு மட்டும்தான் நம்புவாங்க. அட்டைதான் கிடைச்சது அட்டை பரவாயில்ல, அது அட்டை சும்மா அட்டை கடிக்கல, அது அட்டை ஏற்கனவே அப்படித்தானு. அதுதான் சரியா? அதுதான் அங்க இந்த தேன் குழவி கொட்டினாலும் கொட்டுப்பட்ட நாங்க போய் கேட்க, அது குழவி கொட்டையில அது யாரும் கல்லறிஞ்சு அடிச்சிருக்கிறான்னு சொல்லுவீங்க. ஆனா குழவி மாரி நீங்க இருந்து கொண்டு உங்களோட சொல்லத்தான் எல்லாரும் நம்புவாங்க. உனா கொண்டு சொல்லட்டு. இந்த காலத்துல இந்த காலத்தில் எந்த காலத்திலையும் இந்த அட்டையலையும் குழவியலையும் நம்பின அளவுக்கு இந்த அட்டையிட்ட கடி வேண்டினவன் குழவியிட்ட கடி வேண்டினவன் நம்பினதே இல்லை சனம். டே எங்களை போறானாக்கள் வாழைக்களை உங்களை போறானாக்கள் கஷ்டப்பட வேணும்டா. இதுதான் விதி, இதுதான் படைப்பின் கொள்கை. அதனால நீங்க கஷ்டப்படுத்தாமடும் உங்களை பற்றி நாங்கள் கஷ்டப்படுத்தலைன்னா எங்களுக்கு பிள்ளை. யோ முதலாளி நீ என்ன ஏறக்க மேல ஏறக்க முதல்ல என்ன சொன்ன? நீ சம்பளம் கூட்டித்தரண்டல்ல சொன்ன. நீ சொல்றது எல்லாத்தையும் செய்யறவனா இருந்தா நான் என்ன பிசினஸ் மேனா பணக்காரனா இப்படி இந்த பதவியில இருக்கிறது? டேய் நாங்க சொல்றது ஒன்று செய்யறது ஒன்று. அடே நீங்க எல்லாம் அந்த இடத்த ஆக்கலாடா. நீங்க என்ன நீங்க எல்லாம் அந்த இடத்த ஆக்கலோ? டேய் எந்த இடத்த ஆக்கலா இருந்தாலும் சரியோ எங்கட சொல்ற உங்களுக்கு நாங்களே மாட்டையும் மாட்டையும் தடவுறது எந்த பெட்டில கொண்டு வந்து உண்டா படுக்கிறதுக்கு இல்ல, ஓங்கி வெட்டுறதுக்கு இறைச்சிக்கு போடுறதுக்கு. அது ஆட்டுக்கும் மாட்டுக்கும் விளங்கிச்சுதோ விளங்கே இல்லையோ இதுதான் நியதி. உன்னை போல என்ற தொழிலாளிகள் இவை எல்லாரையும் உறிஞ்சி உன் தத்தத்தை உறிஞ்சி நான் நல்லா இருக்கிறது தான். பின்ன நான் உன்னை தம்பி வா செல்லம் வா டேய் நீ ஒரு கட்டிக்காரனான்னு புகழ்றதெல்லாம் உன்னை உண்மை இல்லை. என்ன வச்சு வேலை பண்ற? ஏன் இதெல்லாம் ஓப்பனா உன்னோட கேட்கிறேன்னா இண்டி கூட உண்டு லைஃப் முடியுது அவ்வளவுதான். ஆட கோதாரி விழுந்தவனே இந்த சந்ததி நல்லா இருக்க மாட்டான். டேய் சந்ததி நல்லா இருக்கு. டேய் எங்கட சந்ததி என்னட்டே ஒரு ஏழாவது சந்ததி, இதுக்கு பிறகு காசு இருக்க போகுது. அவனுக்கு என்ன கெட்டுப்ப போகுது? கேன்சர் வந்தாலும் அமெரிக்காவில் போய் நாங்கள் ட்ரீட்மெண்ட் செய்வோம். சரி அவனுக்கு குழந்தை பிறக்கலைன்னா இந்தியாவுக்கு போவோம். இப்படி எல்லாத்துக்கும் எங்களுக்கு வசதி இருக்கு, காசு இருக்குது. இது உங்களோட சந்ததிக்காத சந்ததி நல்லா இருக்கும் அதெல்லாம் உங்களோட முடிச்சு கொள்ளுங்க. சொல்றதெல்லாம் சொல்லு, நீங்க சொல்ல கிடந்தா சொல்லு. கடவுளே இப்பதாண்டு எனக்கு விளங்கு மேலையில நிக்கு. அங்கத்திய மலையே மலையே மக்களும் இப்படித்தானே கஷ்டப்படுங்கள். என்ன பாவங்கள் அதுகள் இவங்கள் உறிஞ்சு கொண்டு இருப்பாங்கள்,
ஆனா அதுகளுக்கு இந்த காசு கூட்டுறேன் கூட்டுறேன் என்று சொல்லுவாங்க, கொடுக்க மாட்டாங்க. டேய் உனக்கு இன்னொண்டு சொல்லட்டே, இன்னொண்டு சொல்லட்டே, கொஞ்சம் பெருசா கதை. உங்களை போல ஆக்களுக்கு முதலாளி போறோம் நிப்பாட்டு. பின்ன பசுவில பாசத்தில இல்ல, இது உனக்கு புரியுதோ தெரியாது. அப்ப கடைசி மட்டுக்கும் எங்களுக்கு விமோசனம் இல்ல. அடே பசுவுக்கு விமோசனம் எப்ப நான் கிடைக்கும் நினைக்கிறேன்? அது சாகரண்டைக்கு தான், அதே மாதிரி உனக்கு முண்டைக்கு தான். சரியா, இப்படி தாண்டா லைஃப், இப்படி தாண்டா இது. சரி முதலாளி, நான் செத்தாலாவது எனக்கு இந்த கடைசிக்கிறது அதுகள் இதுகள் எல்லாம் செய்வதானே. இப்ப போற காசு இந்த செலவுக்கு உனக்கு எல்லாம் செய்வோம்னு பார்த்து கொண்டு இருக்கிறீ, அதுக்கே நான் உழைக்கிற காசு காணாது. பேட முதலாளி, இங்க அவருங்க பேரன் சொல்லு. இந்த பாறை எனக்கு இல்ல, அத ஆட்டம் ஆடுது இப்படியே உருண்டி விடட்டா, கடையும் போட்டுக்கு நீயும் போட்டுக்கும். அதுல போய் ஒரு டீ குடிச்சிட்டு வா, அந்த கடைக்கு தான் தள்ளி விடட்டும். கோவில் வருவா டீ இருக்கால, ஒரு டீ விட ஒரு உருட்ட போறியா? குடஞ்சு அங்க இந்த கல்லு விளையக்கல்ல, மற்ற கல்லு தூக்குப்பட்டு நீ அப்படியே எகிரி விழுந்து இங்க தத்தஞ்சி தரை சாகுற மாதிரி நான் செட் பண்ணிட்டேன். சரியா, நீ நெச்சிக்கொண்டிருக்காக ஒன்றும் விஷயம் சரிதான். என்னன்னா, இதை வச்சுக்கொண்டு 3 நாளைக்கு இதை பாக்குறதுக்கு மீடியாக்காரன், போலீஸு, ஆமி, எப்படி செத்தவன், எப்படி ஏறினவன் பாக்குற ஒரு டீம் பேரும், இதெல்லாத்தையும் வைக்கிறதுக்கு நான் எல்லாம் பிளான் பண்ணேன். பக்கா பிளான், உண்ட லைஃப் க்ளோஸ். நீ கத்தியும் பலன் இல்லை, நீ கத்தி சொல்லியும் பலன் இல்லை. நான் இது எல்லாம் சொல்லி கொள்ளுவேன், இவன் ஏதோ என்னிலண்டைக்கு புரிஞ்சு போட்டு போப்பறான்ண்டு. நீ என்னோட கூட தெரிஞ்சதை ஒரு நாள் நான் காட்டே இல்லை, உன்னை நான் வீட்டுக்கு கொல்லப்புறத்துலாம் வச்சுருந்தான், என் வீட்டை வேலை செய்யறான்ற உடனே ஒருக்கு ஒருத்தருக்கு முன்னே காட்டே இல்லை, தெரியுமோ? அடே இதெல்லாமே பக்கா பிளானடா, இன்று இன்றைக்கு நேற்று பிளான் இல்லை. சரியா, கதை இது கதை எங்க ஊரு கதை, அப்ப நத்தா பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. கதை இது கதை எங்க ஊரு கதை, அப்ப நத்தா பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை, இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் காக கிடந்தாலும் நாங்க கேட்போம் அல்ல கதை. ஊர் கதை, உறவு கதை, நாய் கதை, நரி கதை, தெய்வ கதை, தேச கதை, பேய் கதை, பெருமாள் கதை, ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை. ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை, எங்க பாரம்பரியங்கள் பக்குவம் அப்பணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை. சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம், டான் தோலி காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல. கதை சொல்ல போறோம் நாங்க, கதை சொல்ல போறோம், டான் தோலி காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல. கதை நேரம்